எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மிஸ்டர் தமிழன் டாக்கீஸ். இன்றைக்கு வீடியோவில் எந்த படத்தோட கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பானிஷ் மூவி. படத்தோட பேர் வந்து சூப்பர் லோபஸ். நம்ம இப்போ நார்மலாக இந்த சூப்பர்மேன் படங்கள் பார்த்துருப்போம். சூப்பர்மேன்னா யார், அவருக்கு என்ன சக்தி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படத்தை வந்து ஒரு ஸ்பூஃபாக சூப்பர்மேனை நக்கல் அடிக்கிற மாதிரி, கிண்டல் அடிக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறக்கு உண்டான ஒரு சாட்சி தான் வந்து இந்த சூப்பர் லோபஸ் அப்படிங்கிற படம். நம்ம விஜய் டிவியில் வந்து லொல்லு சபா போடுறாங்க இல்லையா, மற்ற படங்களை வந்து ஸ்பூஃபாக எடுத்து காமெடி பண்ணி அந்த படத்தையே கலாய்ப்பாங்க அந்த லொல்லு சபா நிகழ்ச்சியில். அதே ஒரு ஃபுல் படமாக எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சூப்பர் லோபஸ். சூப்பர்மேனோட கதையவே அப்படியே காமெடியாக எடுத்திருப்பாங்க, அதுக்காக ரொம்ப மொக்கையாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சூப்பர்மேனில் வர மாதிரியே இதில் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாத ஒரு தம்பதி இருப்பாங்க, வேறு கிரகத்துலேருந்து ஒரு பாடு வந்து விழுகும், அந்த பாடை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள குழந்தை இருக்கும். அந்த குழந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் குழந்தை வயசில் இருக்கும், அப்போவே அதுக்கு மீசை இருக்கும். வளர வளர அதோட சூப்பர் பவர்ஸை வந்து அவங்க பெற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க, அது வேலைக்கு போகும். அதுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனை வரும்போது அது தனக்குள்ள இருக்கிற சூப்பர் பவர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை வெளிக்கொண்டு வரும், அதுக்கப்புறம் உலகத்தை காப்பாற்றும். இதுதான் வந்து நார்மல் கதையாக இருக்கும். ஆனால் இதில் இதே வந்து ரொம்ப காமெடியாக சொல்லியிருப்பாங்க. சூப்பர்மேனுக்கு வந்து நல்ல ஜிம் பாடியாக, ஆள் வந்து அட்ராக்டிவாக ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான ஆளாக இருப்பார். ஆனால் இந்த சூப்பர் லோபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆள் ரொம்ப சூம்பி போன மாதிரி ஒல்லியாக இருப்பான், ஒரு மிடில் கிளாஸ் ஆளாக இருப்பான், கொஞ்சம் வயசான ஆளாக இருப்பான். இவனுக்கெல்லாம் சூப்பர் பவர் கிடச்சிட்டா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். சில நேரங்களில் இவன் பண்ணுற இந்த சேட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் பவர்ஸ் நமக்கு கிடச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு காமெடியாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக ப்ரெஷர் இருக்கிற ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போயிட்டுருப்பான், அந்த ஆஃபீஸ் ஒர்க்கு குடும்பம் இந்த சூப்பர் பவர் வச்சுட்டு எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுற சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். டைம் பாஸ் ஆகணும், ஜாலியாக சிரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.